விவேகானந்தர் இருந்தார்னா இந்த இந்தியாவை பார்த்து பெருமைப்பட்டிருப்பாருன்னு அவர் பேசியிருந்தார். ஆனால் விவேகானந்தர் இருந்தால் பெருமைப்படுவாரான்னு எனக்கு தெரியல, ஆனால் ஆச்சரியப்பட்டிருப்பார். ஒரு பிரதமர் இந்த அளவுக்கெல்லாம் இப்படி பேச முடியுமா அப்படின்னு நிச்சயமாக அவருக்கு வந்து ஆச்சரியப்பட்டிருப்பார். உதாரணத்துக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன். அவர் சொன்னார், டிலே அண்ட் டெவலப்மெண்ட். எவ்வளவு அழகாக அதை வந்து சொன்னார், நல்ல பேச்சாளர் அவர், பாராட்டணும். டிலே ஆனால் அந்த காசெல்லாம் செலவழியுது, மக்கள் பணம் தான் போகுது, ஒவ்வொரு ரூபாய்க்கும் நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். மதுரை எய்ம்ஸுக்கு 2018 எவ்வளவுன்னு சொன்னாங்க மதிப்பு 1264 கோடி. இந்த டிலே ஆனதுனால இப்போ எவ்வளவு, 1978 கோடி. எத்தனை சதவீதம் உயர்வு? 57% உயர்வு. எனவே மோடி இதை ஒரு உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் சொல்றதுக்கெல்லாம் அவர் பொறுப்பேற்க மாட்டார், அவர் சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். இந்த வருஷம் பட்ஜெட்டில் 47 லட்சம் பேருக்கு 3 ஆண்டுகளில் நாங்கள் வந்து என்ன கொடுக்க போகிறோம், அப்ரண்டிஸ் கொடுப்போம் வித் ஸ்டைஃபண்ட்னு சொல்லியிருக்கார். ஒரு நயா பைசா அதுக்காக பட்ஜெட்டில் ப்ரொவிஷன் இருக்கான்னு யாராவது பார்த்து சொல்லுங்கள். நீங்கள் சொன்னீங்கன்னா நான் ஏற்றுக்கிறேன். இந்த 6000 ரூபாயை விவசாயிகளுக்கு 8000 ரூபாய் மாற்ற போகிறேன்னாரு. 10 கோடி பேர் கொடுக்குறாங்க, 60000 கோடி இப்போ ஏற்கனவே ஒதுக்கிட்டு இருந்தாங்க. 8000 ரூபாய் மாற்றினா எவ்வளோ கொடுக்கணும்? 80000 கோடி ரூபா. ஒன்று, எனவே அவர் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கணக்கில் வச்சுக்கக்கூடாது. போன ஆண்டு ரயில்வேக்கு எவ்வளோ ஒதுக்குனாங்க, போன ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு எவ்வளோ ஒதுக்குனாங்க, ஒவ்வொரு திட்டத்துக்கும் 1 லட்சம் 1 லட்சம் 1 லட்சம்னு ஒதுக்கியிருந்தாங்களா இல்லையா? இல்லைன்னு சொல்ல சொல்லுங்கள். போன வருஷம் ஏதாவது ஒரு திட்டத்துக்கு 10 கோடி ஒதுக்குனாங்க, 20 கோடி ஒதுக்குனாங்கன்னு தமிழ்நாட்டில் ஒரு திட்டத்தை சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களும் தமிழ்நாடு பற்றி பேசுங்க, தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்காக அவங்க பண்ணல, அவர் பேசுறதெல்லாம் இந்தியா முழுக்க இருக்கிற பட்டியல் போட்டாங்க. எங்களை மதுரையில் கேட்டாங்க, மானாமதுரையில் கேட்டாங்கலாம் பேசாதீங்க. எங்கள் ஊருக்கு வந்திருக்கீங்க, எங்கள் ஊருக்கு என்ன செஞ்சீங்கன்னு கேட்குறேன். நீங்கள் வந்து அங்கே போய் சொல்லும்போது தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்குலாம் சொல்லக்கூடாது. தமிழ்நாட்டுக்கு என்ன ஒதுக்குனீங்கிறதுக்கு பதில் சொன்னா தான் நீங்கள் இந்தியா முழுவதும் ஒதுக்குனதா அர்த்தமே தவிர நாங்கள் பொதுவாக ஒருத்தரோம். அப்புறம் இந்த அது என்னது, நாங்கள் வந்து ஏர்போர்ட்டு 74 2 மடங்கு ஆயிருக்குது. ஏர்போர்ட் எனக்கு 74 ஆக மாற்றப்பட்டிருக்கு. இப்போ எனக்கெல்லாம் என்ன கவலைன்னா, அவரு நம்ம ஆர்கே சொன்னாரு, 5 இது கொண்டாந்து நிப்பாட்டுறதுக்கு இவ்வளவு பெரிய ஆடம்பரமானு கேட்டாரு. பட் எனக்கு என்னன்னா, ஆர்கே சார் நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கணும், அதானி கொடுக்கும்போது அடிப்படையான வசதிகளை எல்லாம் செஞ்சு கொடுக்காம எப்படி விற்க முடியும்? ஏர்போர்ட்டு இப்போ விற்கத்தானே போறாரு சார், விற்க போறாரா இல்லையா சார்? தன்னுடைய நண்பருக்கு விற்பதற்காக அதற்கு முன்னால் இதையெல்லாம் மேம்படுத்தி கொடுப்பது என்று வைத்திருக்கிறார். அதுதான் இல்ல, நீங்க இந்தியாவில் சமீப அது அப்படி நம்ம பார்க்க முடியாதுல்ல. இதை எப்படி பாப்பீங்க? இப்ப நம்ம வந்து பரந்தூர் விமான நிலையத்தை அமைக்க போறோம், இப்ப அது வந்து அவங்களுக்கு கொடுக்க போறதுக்காக எல்லாரும் சேர்ந்து பணியாற்றாங்க அப்படி சொல்ல முடியாது. இல்ல இல்ல, தமிழ்நாடு முதலமைச்சருடைய கடிதத்துல ஒண்ணு இருக்கு, நாங்க வந்து கஷ்டப்பட்டு இப்படி எல்லாம் நாங்க நிலமெல்லாம் கையகப்படுத்தி கொடுத்து நீங்க தனியாருக்கு கொடுப்பீங்க, கொடுக்க கூடாதுங்கிற உத்தரவாதத்தை கொடுக்கணும்னு கேட்டிருக்காரு. நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த 74 150 ஆகுதா 200 ஆகுதாங்கிறது இல்லை, அது தேசத்தின் சொத்தாக மாறப்போகிறதா, மோடி நண்பரின் சொத்தாக மாறப்போகிறதா என்பதுதானே கேள்வி. புகழ்பெற்ற மும்பை அதாவது சத்ரபதி சிவாஜி ஏர்போர்ட்டு இப்ப என்ன ஏர்போர்ட்டு? அதானி ஏர்போர்ட் தானே. திருவனந்தபுரம் ஏர்போர்ட் அதானி ஏர்போர்ட் தானே. ஸ்டேட் கவர்மெண்ட் கூட கேட்க முடியாதுல. எனவே அவர் அடிக்கிற இந்த 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 ஜும்லாலாம் இருக்குல்ல, தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, அவருக்கு மகிழ்ச்சியா இருக்கு, எனக்கு மகிழ்ச்சியா இல்லையே. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய MSMEs மிகப்பெரிய சிரமத்தில் இருக்கின்றன. MSMEக்கும் கார்பரேட் செக்டாருக்கும் இடையில இருந்த வரி வித்தியாசத்தை மாற்றி அமைத்தவர் நரேந்திர மோடி தானே. இது 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 வாயால வட சொல்றது. உண்மையில நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க MSME இந்த காலத்தில் ஒரு டேட்டா என்ன சொல்லுது, 2016-22 இடையில மூடப்பட்ட MSMEக்களை விட 2023 பிப்ரவரி வரை இந்தியாவில் மூடப்பட்ட MSMEக்கள் அதிகம் என்று ஃபைனான்சியல் எக்ஸ்பிரஸ் ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க. இதை சொல்லிட்டு
எல்லா ஊர்ல இருக்கக்கூடிய சிறு குறு தொழில்கள் எல்லாம் மூடி வச்சுட்டு அந்த ஊருக்கு இந்த ஊருக்கு என்ன வேலைக்கா நீங்க வந்தே பாரத விட போறீங்க? அது இல்ல இல்ல. அப்ப என்னன்னா அந்த தொழில் என்ன இருக்கு, என்ஜினியரிங் எப்படி இருக்கு, டெக்ஸ்டைல் எப்படி இருக்கு, கார்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு, அது சார்ந்த தொழில்கள் எப்படி இருக்கு என்பதற்கு எதுவுமே செய்யாம, எம்எஸ்எம்இக்கு குறைந்தபட்சம் கடன்ல எந்த விதமான உதவிகளும் செய்யாம அப்படி கடன் கொடுக்கறதா சொல்லிட்டு நீங்க அதை கூட சொல்றீங்க, 3 லட்சம் கோடி கடன் கொடுத்ததா முதல்ல சொல்றாங்க, எமர்ஜென்சி எமர்ஜென்சி கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் ஒண்ணு கொண்டு வராங்க, அதை கூட சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா கடனை கொடுத்துட்டு அப்படியே வாங்கி வச்சுக்கிட்டாங்க. இதுதான் இவர் சொன்னது. இவர் சொல்வதையும் நம்ப முடியாது, சொன்னது எதையும் சொன்ன மாதிரி செய்யல. அவர் அதுக்கு ஒரே ஒரு உதாரணம், எய்ம்ஸ் டிலே அண்ட் டெலிவரி ரெண்டுக்குமான வித்தியாசத்தை இப்ப பாத்தீங்கன்னா தெரிஞ்சு போயிடும்.